தருமபுரி ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக காவல் உதவி ஆய்வாளராக பிரபு என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சாலையோரம் சுற்றித்திருந்த ஆதரவற்ற ஒருவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்ததைக் கண்டு மிகுந்த வேதனைக்குள்ளாகியுள்ளார். அப்பொழுது ஆதரவற்றோர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும், அவர்களை மீட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என முடிவு செய்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மீட்பு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பதிவு பண்ணி அதன் மூலியமாக ரோட்டோரத்தில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்ட முதியோர் இவர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்த்துட்ருக்குறோம். அந்த பணியை நான் செஞ்சிட்ருக்குறோம். முதல் கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேரை மீட்டு காப்பகத்தில் சேர்த்து அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு பராமரித்து பார்த்துக்கிட்டோம். லோக்கல் தாசில்தாரருடைய தலைமையில், கலெக்டருடைய தலைமையில் அந்த காரியத்தை செஞ்சோம். அதே மாதிரி ரெண்டாவது பேண்டமிக் டைம்லேயும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றி நம்ம காப்பகத்தில் சேர்த்துனோம். இதுக்கு குறிப்பாக பிரபு எஸ்ஐன்னு சொல்லி ஏஆரில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ரொம்ப உதவியாக இருந்தார். தருமபுரி மாவட்டத்தில் நானும் அந்த மீட்பு ட்ரஸ்ட் அவர் கூட சேர்ந்து என்ன பண்ணேன்னா, என்னோடய சொந்த கார்லேயே போயிட்டு தருமபுரி இந்த ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டோரத்தில் இருக்காங்களோ அவங்கள எடுத்து அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு முகசவரம் மற்றவங்க முடித்திருத்தெல்லாம் செய்து புது ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அவங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்கள எப்படி சாப்பிட்டாங்க என்னன்னு தெரியாது. சில பேர் நாங்கள் எடுக்கும்போது என்னோடய சொந்த அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் எடுக்கும்போது அவருக்கு தொடை ஃபுல்லாக புண்ணு வந்துட்டு புழு வந்துடுச்சு வெளியில். இப்போ அதையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணோம், அதை க்ளீன் பண்ணி அவருக்கு வேறு ட்ரெஸ் போட்டுவிட்டு எடுத்து அதுக்கு அவர் ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவருக்கு சும்மா ஃபஸ்ட்டு கொரோனா டெஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் காப்பகத்துக்கு ஒவ்வொரு காப்பகத்தில் போய் சேர்த்துருவோம். தொடர்ந்து கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தின் போது சாலையில் சுற்றித்திருந்த ஆதரவற்றோரை காப்பதற்காக தன் மனைவி, மகள், மகன் உதவியுடன் அவர்களை குளிப்பாட்டி உணவு கொடுத்து மீட்டு தருமபுரியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்து வருகிறார். ஆயுதப்படை மைதானத்தில் இடைவிடாது காவல் பணியிலும் ஓய்வு நேரத்தில் சமூக சேவை செய்து உதவி ஆய்வாளர் பிரபுவின் செயலுக்கு பாராட்டுகள் குவிகின்றன.